இந்தியாவிற்கும் சீனாவிற்கும் இடையிலான உறவுகள் கிழக்கு லடாக் பிரச்சினையில் சீர்குலைந்து போய் உள்ளது இது மிக பிரம்மாண்டமான மலைப்பகுதிகளையும் பனிமூடிய சிகரங்களையும் கொண்டதாகும் சீனாவுடன் ஒருவேளை போர் ஏற்பட்டால் இந்த இடம்தான் மிக முக்கியமான பகுதியாகும் ஏனெனில் யுத்தம் ஏற்பட்டால் திபத் மீது இந்தியா கண்டிப்பாக கை வைத்துவிடும் என்ற அச்சம் சீனாவுக்கு உள்ளது இதனால் இந்த பகுதி கடந்த இரண்டு ஆண்டுகளாக மிகவும் சூடான நிலையில் உள்ளது இருநாட்டு ராணுவமும் தங்கள் துருப்புகளையும் படைகளையும் ஏராளமாக குவித்து வைத்துள்ளன பேச்சுவார்த்தைகள் நடத்தப்பட்டாலும் பூனைக்கு யார் மணிக்கட்டுவது என்ற பழமொழிக்கு ஏற்ப எந்த நாடும் தனது பிடியை இதுவரை விட்டுக் கொடுக்கவில்லை படைகளை பின்னோக்கி நகர்த்துவது போல சீனா நடித்தாலும் அது ஒரு முழுமையான நகரல் அல்ல என்றே கூறுகிறார்கள் இந்த ஒரு சூடான சூழ்நிலையில் இந்த மலைப்பகுதிகளின் எல்லை ஓரங்களில் இந்தியா புதிய வகை லைட் டாங்கிகளை நிலைநிறுத்துவதற்கான ஜோராவார் திட்டத்தை தொடங்க உள்ளது மலைப்பகுதிகளில் கையாள்வதற்கு எளிதான இந்த புதிய இலகுரக பீரங்கிகள் கொண்ட திட்டத்திற்கு இந்தியா ஜோராவார் என்று பெயரளித்துள்ளது சீனாவுடனான சண்டையின்போது அந்நாட்டு ராணுவத்தின் கட்டுப்பாட்டில் உள்ள திபத்தில் பல வெற்றிகளுக்கு தலைமை தாங்கியவர் காஷ்மீர் ராஜா ராஜா குலாப் சிங்கின் ராணுவ தளபதி ஜோராவார் சிங் ககுல்ரியா ஜுராபார் லடாக்கை வென்று வீரர் என்றும் வரலாற்றில் அழைக்கப்படுகிறார் அதனால்தான் அவர் பெயர் இந்த திட்டத்திற்கு வைக்கப்பட்டுள்ளது இந்த லைட் டாங்கிகள் தற்போதுள்ள இயல்பான இணையான ஃபயர் பவரை கொண்டிருக்கும் இருபத்தைந்து டன் எடைக்கு குறைவாக இருக்கும் ஆனால் செயற்கை நுண்ணறிவு தந்திரோபாய கண்காணிப்பு பாதுகாப்பு அம்சங்கள் கொண்ட ட்ரோன்களின் ஒருங்கிணைப்பு சூழ்நிலை விழிப்புணர்வு மற்றும் அதிகபட்ச வெடிமருந்துகள் திறன் ஆகியவற்றை இது கொண்டிருக்கும் மேலும் பாறைகள் அடர்ந்த வடக்கு எல்லைகளில் விரைவாக பயன்படுத்துவதை உறுதி செய்யவும் படையின் சுறுசுறுப்பை அதிகரிக்கவும் இந்தியாவின் இலக்கு கிரக பீரங்கிகள் அதிகம் கொண்டு செல்லப்படுகின்றன இது மட்டுமல்லாமல் இந்த ஜோராபார் கீழ் இந்தியாவிலேயே தயாரிக்கப்படும் கண்காணிப்பு வசதிகள் கொண்ட ட்ரோன்களையும் ராணுவம் பயன்படுத்த உள்ளது இதில் மலைப்பகுதிகளுக்கேற்ப பல மேம்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன எதிரியின் ஏவுகணைகளை தாக்கும் திறன் எதிரிகளின் ட்ரோன் வருகையை கண்டறிந்து அவற்றை மின்னல் வேகத்தில் தாக்கும் திறன் இந்த திட்டத்தில் உள்ள பீரங்கிகளுக்கு உள்ளது மேலும் இதன் எடை குறைவானது என்பதால் இது மிகவும் சுறுசுறுப்பாக களத்தை மாற்றும் என்று பாதுகாப்பு வட்டாரங்கள் தெரிவித்தன சமவெளிகள் கற்கள் நிறைந்த பகுதிகள் மற்றும் பாலைவனங்களிலும் இவை பயன்படுத்தப்படும் இதுதவிர உயரமான பகுதிகள் விளிம்பு நிலப்பரப்பு மற்றும் லேசான சேறு நிறைந்த தீவு பகுதிகளுக்கும் இந்த இலகுரக பீரங்கிகளை கொண்டு சென்று தாக்க முடியும் என்று அதிகாரிகள் கூறினர் தற்போது சீனர்கள் அதிக நடமாடும் கிழக்கு லடாக்கில் உள்ள பாங்காங் சோவில் ஏரி பகுதிகளில் கூட அவற்றை நிலைநிறுத்த முடியுமா என்பது குறித்தும் ஆய்வு செய்யப்பட்டு வருவதாகவும் அதிகாரிகள் கூறியுள்ளனா்